நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர் இன்னைவிடியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ற வாரம் சிங்கப்பூரில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வார வாரம் திங்கக்கிழமை அப்படின்னாவே வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சிங்கப்பூரில் என்னென்ன நியூஸ் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அந்த வரிசையில் வந்து இந்த வாரம் சிங்கப்பூரில் என்னென்ன நடந்துச்சு என்னென்ன சென்ற வாரம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத இன்றைக்கி பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வேலை மரணங்கள் அதிகரிக்க கோவிட் நைன்டீன் நோய் பரவலால் ஏற்பட்ட தாமதமும் ஒரு முக்கிய காரணம் என்று ஊழியர்களும் நிறுவன நிர்வாகிகளும் கூறுகின்றன இப்போ இருபத்தி ஒம்போது பேர் இந்த இந்த வருஷத்தில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இருபத்தொம்போது பேர் வந்து வேலை இடத்துல வந்து இறந்துட்டாங்க ஸோ ஆக்சிடெண்ட்டுனால வந்து வேலையிட மரணங்கள் வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதம் அதுவும் எந்த வருஷமும் இல்லாத மாதிரி இந்த வருஷம் இவ்வளோ அதிகமாக இருக்குது டோட்டலாக வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்கிலேருந்து இது வரைக்கும் இருபத்தொம்போது பேர் இறந்துருக்காங்கன்றது இது மிகப்பெரிய எண்ணிக்கை எல்லா நடவடிக்கையும் அரசாங்கங்களும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து கவனக்குறைவால் வந்து இது மாதிரி நடந்துகிட்ருக்கு ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்றப்ப ஊழியர்கள்டையும் கம்பெனி நிர்வாகிகள்டையும் விசாரித்தப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீனில் வந்து இந்த ஸ்டாப்பு வெளியிலே போகக்கூடாது அந்த ஊரடங்காக இருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அதனால் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டைம் வந்து தாண்டி போயிட்டுருக்கு ஸோ ஆகுது அப்படின்னா இப்போ வேலை ஆட்கள் பற்றாக்குறையும் நிலவுது ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நிறையா பேர் ஓவர் டைம் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்குது நிறையா வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது வேகமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் வந்து சில பேர் வந்து அந்த சேஃப்டியை வந்து சரியாக ஃபாலோ பண்ணாமல் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் வந்து வேலையில மரணங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஊழியர்களும் சொல்லியிருக்காங்க நிர்வாகிகளும் சொல்லியிருக்காங்க உண்மை தான் அதுவும் ஒரு காரணம் தான் அடுத்தது வந்து படகில் ஏறும்போது ஊழியர் கடலுக்குள் விழுந்து மாண்டார் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இருபத்தி எட்டாவது மரணம் அதுக்கப்புறமேட்டு போன வாரத்தில் நடந்தது அதுக்கப்புறம் இப்போ ஒரு மரணமும் நடந்துருச்சு இருபத்தி ஒம்போது ஆயிடுச்சு இப்போ இந்த போட்டில் வந்து இருந்து ஏறும்போது கப்பலுக்கு ஏறும்போது வந்து தவறி விழுந்து இறந்துட்டாப்லேயும் பாடியை வந்து கடலில் இருந்து கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க இறந்துட்டாப்பில் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது சேஃப்டியாக வேலை பாருங்கன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா மரணம் நடந்துகிட்டே தான் இருக்குது நான் மட்டும் கிடையாது எல்லோரும் அதை தான் சொல்கிறாங்க கொஞ்சம் செய்து சேஃப்டியாக வேலை பாருங்கள் நிறுவனம் நிறுவனங்கள் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான புதிய குறைந்தபட்ச சம்பளத்தை ஈடுகட்டுவதற்காக வேலை நேரத்தை கூட்ட முடியாது என்று மனிதவள அமைச்சர் டான்சி லேங் கூறியுள்ளார் அதாவது இவம் இப்போ இந்த சம்பளம்லாம் அதிகப்படுத்தியிருக்கிறாங்கல்ல நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இந்த எஸ் பாஸுக்கு வந்து சம்பளம் அதிகப்படுத்தாங்க இ பாஸுக்கு சம்பளம் அதிகப்படுத்தாங்க ஒர்க்பர் வீட்டுக்கும் அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் இதை ஈடுகட்டுறதுக்காக நீங்கள் ஒர்க்கர்ஸ்ட்டை வந்து அதிக நேரம் வேலை வாங்க முடியாது வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எம்ஓஎம்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க மனிதவள அமைச்சர் சொல்லியிருக்காரு சாரி மனிதவள அமைச்சர் சொல்லியிருக்காரு அந்த டயத்தை வந்து நீங்கள் ஈடுகட்டுறதுக்காக வந்து நீங்கள் அதிகமான அந்த சம்பளத்தை ஈடுகட்டுறதுக்காக அதிகமான வேலை நேரத்தை வந்து நீங்கள் ஊழியர்கிட்ட வந்து வேலை வேலை பார்க்க சொல்லி நீங்கள் வற்புறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா அது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அவனுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்குறேன் நீ அதே நேரம் வேலை பாருன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அது மாதிரி செய்யக்கூடாதுன்றதுக்காக முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு வந்து ஊழியர்கள் மேலே வந்து சிங்கப்பூரில் வந்து அக்கறை எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள் சிங்கப்பூரில் உள்ளூர் அளவில் முதல் குரங்கம்பை சம்பவம் பதிவாக பதிவாகி உள்ளது சிங்கப்பூரில் இப்போ வந்து ரெண்டாவது குரங்கம்மை சம்பவமும் பதிவாயிடுச்சு இது போன வார செய்தி அப்படின்றதுனால நான் அந்த மண்டேலேருந்து வர்றதுனால முதல் குரங்கம்பை சம்பவம் பதிவாகி உள்ளதுன்னு சொல்லிட்டு போன வாரத்தில் வந்த நியூஸு அவர் வந்து இருந்து வந்திருந்தாப்பில் அவருக்கு வந்து குரங்கம்மை இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது அவர் தொடர்பு தளங்கள்லாம் தேடிட்டு இருந்தாங்க அடுத்தது ரெண்டாவது குரங்கம்மை சம்பவமும் பதிவாயிருச்சு ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணவங்களுக்கு இப்போ குரங்கம்மை வந்தவங்களுக்கும் ரெண்டாவது வந்தவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்தது கையில் வாழ்வுடன் ஒருவரை துரத்தேதையாக சந்தேகப்படும் இருபத்தேழு வயது ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதெல்லாம் வந்து சிங்கப்பூரில் மிகப்பெரிய குற்றம் கடுமையான தண்டனை இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணவே கூடாது இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு மாட்டிக்கிட்டார் வீட்டமைப்பு வளர்ச்சி கழகத்தின் திட்டத்தில் கட்டுமான தளம் ஒன்றில் நேர்ந்த வேலையிட விபத்தில் முப்பத்தைந்து வயது இந்திய ஊழியர் மாண்டார் இது வந்து இருபத்தி ஒன்பதாவது மரண சம்பவம் போன வாரத்தில் மட்டும் ரெண்டு கட்டுமான தளத்திலே வந்து இறந்திருக்காரு இந்திய ஊழியர் தான் முப்பத்தஞ்சு வயசு இது வந்து இருபத்தி ஒம்பது பேர் இறந்துட்டாங்க சேஃப்டியாக இருங்க சேஃப்டியாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் என்ன பண்ணுறதுன்னே தெரில இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருந்து ரொம்ப ரூல்ஸ்லாம் கடுமையாக இருக்காங்க ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிடுவாங்க சேஃப்டியை சரியாக ஃபாலோ பண்ணலன்னா ஃபைன்ஸ் எல்லாம் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ வந்து கம்பெனி வந்து ரொம்ப சேஃப்டியை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் பிடிச்சாங்க அப்படின்னா வந்து ரொம்ப கடுமையான விளைவுகளை வந்து கம்பெனி சந்திக்க வேண்டியது இருக்கும் சிங்கப்பூரில் சொந்த பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தியதற்கு முப்பத்தி மூணு வயது தந்தை ஒருவருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் வந்து குழந்தைங்கள் அடிக்கிறதும் தான் அதுவும் கொடுமைப்படுத்தி இருக்கிறதா போட்டிருக்காங்க ஸோ பதிமூணு மாதம் அதுக்கு ஜெயில் தண்டனை அடுத்தது சிங்கப்பூரில் ஏ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் ரத்தத்தின் இருப்பு குறைந்துள்ளதால் பொதுமக்கள் ரத்த தானம் செய்ய முன்வருமாறு சுகாதார அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நம்ம ஆல்ரெடி அதுக்காக வீடியோவே போட்டிருந்தோம் எல்லோரும் ரத்த தானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் ரெண்டு பிளட் குரூப் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பிளட் குரூப்னு இல்லை எல்லாருமே பொதுவாகவே ரத்த தானம் பண்ணுங்கள் ரத்த தானம் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நிறைய பேர் வந்து ரத்தம் வந்து இப்போ ஊராது திருப்பி நான் இழைச்சி போயிடுவேன் எனக்கு நான் ரொம்ப டயர்டாயிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் தாராளமாக ரத்த தானம் பண்ணலாம் நான் திருப்பி திருப்பி அதை தான் சொல்லுவேன் ஸோ வந்து நீங்களும் தயவுசெய்து ரத்த தானம் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் உலக நாடுகள் உணவை ஆயுதமாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று ஜி டுவெண்ட்டி சந்திப்பில் கேட்டுக்கொண்டுள்ளார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்லாம் வந்து இந்த உணவை வந்து ஏற்றுமதி செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறதா வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அது மாதிரி வந்து எந்த நாடுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் வி என் பாலகிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காங்க அது அஞ்சு இருபது மாநாட்டில் அடுத்தது இந்தியா அதன் பொருளியல் வளர்ச்சியை மேம்படுத்துவதன் மூலம் அதிக வேலைகளை உருவாக்க முடியும் என்று மூத்த அமைச்சர் தர்மன் சண்முக ரத்தினம் கூறி கூறியிருக்கிறார் அருண்ஜேட்லி நினைவாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதில் வந்து தர்மன் சண்முக சத்ரம் சார் வந்து இது மாதிரி சொல்லிருக்கார் இந்தியா வந்து அதோடய வளர்ச்சி பாதையில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பொருளிகளில் வந்து வளர்ச்சியை மேம்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏற்றுமதி வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்த இருபது ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பத்து அதை வந்து பத்து பர்சன்டேஜ் அது ஏற்றுமதியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இந்தியாவுக்கு வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது கேளாங் பதியில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையில் பல்வேறு குற்றங்களுக்காக சுமார் முப்பத்தெட்டு பேரிடம் விசாரணை நடத்துவதாக காவல்துறை ஜூலை எட்டாம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஏளாங்கில் வந்து திடீர்னு ரைடு விட்டுருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பான பல செயல்களில் வந்து நிறையா பேர் மாட்டியிருக்காங்க விச் மீன்ஸ் இந்த மாத்திரைகள் தேவையில்லாத மாத்திரைகள் அதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறது அனுமதி இல்லாத மாத்திரைகள்லாம் சேல்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து மாட்டியிருக்கிறாதான் அதான் சொல்லியிருக்கிறாங்க சிங்கப்பூர் பிரதமர் ரிலீஸ் ஜப்பானின் முன்னாள் பிரதமர் காலமானது குறித்து தமது ஆழ்ந்த அனுதாபங்களையும் கடிதம் வழி தெரிவித்துள்ளார் ஜப்பான் பிரதமர் வந்து இறந்துட்டார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்து அதுக்கு வந்து சிங்கப்பூர் பிரதமர் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது சிங்கப்பூரில் அண்மை வாரங்களாக அவசர அழைப்புகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக குடிமை தற்காப்பு படையினர் கூறியுள்ளனர் சிங்கப்பூரில் வந்து முன்னாடி கம்பேர் பண்ண அதிகமான எமர்ஜென்சி கால்ஸ் நைன் நைன் ஃபைவ்க்கு வந்து நிறைய கால்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த அவசர உதவி இல்லாமல் தேவை உதவி தேவைப்படும்ல அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது நிலைமை வந்து அணுக்கமாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எஸ்சி எஸ்சிடிஎஃப்லேருந்து ஓகேங்களா ஓகே சென்ற வாரம் சிங்கப்பூர்வோட நடந்த முக்கியமான தகவல்கள் இவ்வளோ தான் இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபேஷன் ஆள்னு கொடுத்து வச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனு உடனே வரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பனும் பாய்